ஹலோ फ्रेंड्स இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா சுவையான நாட்டுக்கோழி குழம்பு எப்படி வைக்கலாம்ங்கறத பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ நம்மளோட நாட்டுக்கோழி கிரேவி பண்றதுக்கு ஒரு pan வச்சிருக்கேன் pan ஹீட் ஆனதும் 4 டேபிள்ஸ்பூன் அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கறேன் नाला रे निम्स वदकूडेपून अल्व जीरकम स्पून अल्व सोबिस्पून मिगु तुं पट चिना चिना कट पड़ी पटर और नालु क्राबु इला ना वरतेल विधान सूट ना वरते इन निम्स ना वदकूट और कर्वेपिल सेक और आज मिग कारी का मिग सेको इतम ना ड्रै रोस्ट पड़ी एल इसा ना वरपटी इतर मिक्सि जारे पेन रे टेबिस्पून अल्व आयिल सेक इतर पत् पन्न कल पू सेक रे तुं इंजी चिना और अलव सेक ना वरते ना वदंगी इत मिक्सि जार தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட் அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு குக்கர்ல ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆயிருச்சு இப்போ இதல ஒரு டேபிள்ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கறேன் இது கூடவே ஒரு துண்டு பட்டைய சின்னதா உடைச்சு போட்டுர்க்கேன் 2 கிராம்பு இப்போ இதல வெட்டி வச்சிருக்க ரெண்டு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கறேன் இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கறேன் और कुछ करवेपिल रे निम्स ना वद वरुम इला रे तक पड़ते सेक தக்காளிப்பழம் நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு இது கூட நம்ம இப்போ சிக்கனை சேர்த்துக்கலாம் நான் நாட்டுக்கோழி 1 கிலோ அளவு எடுத்துக்கேன் அதே அளவுக்கு இந்த மசாலா நம்ம அரைச்ச மசாலாக்கு இந்த 1 கிலோ சிக்கன் வந்து கரெக்டா இருக்கும் இப்போ சிக்கனை நல்லா கலந்து விட்டுருங்க நான் சிக்கன்ல ஏற்கனவே உப்பு மஞ்சள் தூள் போட்டு பிரட்டி எடுத்து வச்சிருக்கேன் இதிலே இப்ப அரைச்சு வச்சிருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுறலாம் கலந்து விட்டுட்டு இத நல்லா கொதிக்க விட்டுட்டு நம்ம லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 6 விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ 6 விசிலுக்கு அப்புறமா ஒரு கொதி மட்டும் கொதிக்க விட்டுர்க்கேன் இப்போ சூப்பரா கெட்டி ஆயிருச்சு இந்த ஸ்டேஜ்ல கொத்தமல்லி தலைய மட்டும் தூவிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் நம்மளோட சுவையான நாட்டுக்கோழி குழம்பு சூப்பரா தயாராயிருச்சு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காம உங்க फ्रेंड्स கிட்ட ஷேர் பண்ணிருங்க